Hi friends, வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வீக் டேல வந்து 6 டு 8 க்குள்ள நான் என்னென்ன வேலைகள் செய்யறன்றதும் அதுக்கு அப்புறம் வந்து சூப்பரான ஒரு ரோல் வெஜ் ரோல் வந்து நான் பண்ணி காட்ட போறேன். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஆபீஸ்க்கு ஈகனுக்கு வந்து ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து கொடுத்து விட்டேன். சோ லஞ்ச் பாக்ஸ் ஐடியா மாதிரி இது இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். பயங்கர டேஸ்டான ஒரு ரோல் இது. வாங்க வீடியோ பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து ஒரு சாமி பாட்டு ஏதாவது போட்டு விடுவேன் ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி வந்து சஷ்டி கவசம் போட்டிருக்கேன். ஸோ இதை ஓட விட்டுட்டு அப்படியே வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்பாத்தி வச்சு ஒரு ரோல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கிறேன். சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு நான் வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். மாவு தண்ணி இவ்வளோ தான் ஆட் பண்ணுவேன். எனக்கு வந்து நான் உப்பு போட்டு செய்ய மாட்டேன் சப்பாத்தி மாவில். ஸோ தண்ணியை நல்லா ஊற்றிட்டு வேறு எதுவுமே கிடையாது, நல்லா தண்ணி ஊத்திட்டு நல்லா பிசையணும். கையை வச்சு நல்லாவே வந்து மாவு பிசைஞ்சு கொடுத்து ஒரு ஸ்டிக்கியா இருக்கிற கன்சிஸ்டன்சில வந்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். வேற எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு முடித்தோடனே தொட்டு பார்த்தோன்னா நல்லா பூரிக்கு மாதிரி கெட்டியாக இல்லாமல் நல்லா கை நமக்கு உள்ளே போகும். அதே சமயம் வந்து கையில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு உருட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 20 minutes வந்து இதை நான் லிட்டு போட்டு ஊற விட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஈகன் எந்திரிச்சு வந்துட்டான். ஈகன் வந்து ஒரு 6:30 எந்திரிச்சிருவான். எந்திரிச்சதுக்கப்புறம் நான் அவன் ப்ரெஷ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நான் வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். அதில் வந்து தேன் கலந்து நான் வந்து கொடுக்குறேன் ஈகனுக்கு. ஸோ வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி கொடுப்பேன். நான் ஏதோ ஒன்று காலையில் வந்து தூதுவளை பொடி இல்லைன்னா முருங்கைக்கீரை பொடி அந்த மாதிரி கொடுப்பேன் நான். ஸோ தேன் கலந்து நான் கொடுக்குறேன். முருங்கைக்கீரை பொடி வந்து கண்ணுக்கும் நல்லது, அதே மாதிரி நமக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும். கொஞ்சம் கம்பல் பண்ணி சாப்பிட சொன்னால் ஈகன் சாப்பிடுவான். ஆனால் அவனுக்கு வந்து அதில் பிடிக்கலனாலும் அது உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே வந்து கசப்பாக இருந்தாலுமே அதை சாப்பிட்ருவான். கொஞ்சம் ஆனால் கன்வின்ஸ் பண்ணணும் பேசி, மற்றபடி சாப்பிட்ருவான். ஸோ குழந்தைங்கள்ட்ட நான் இவனுக்கு வந்து ஒரு 2.5 வயசுலேருந்தே வந்து நான் சொல்லி புரிய வைப்பேன் நான். இதில் இது இந்த சத்து இருக்குது, இதில் அந்த சத்து இருக்குது, இதை சாப்பிட்டா நமக்கு நல்லதுன்ட்டு. ஸோ அவன் அப்பையிலேருந்தே பார்த்திங்கன்னா வேப்ப சாறு கூட குடிப்பான். அடுத்து வந்து நான் இட்லி தோசைக்கும் மாவு அரைக்கிறதுக்கு ஊறப்பட்டிருந்தேன். பனிவரகும் இட்லி அரிசியும் வச்சு இட்லி தோசை செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெசிபி எதுவும் போடல, ஜஸ்ட்டு நான் ஊற வச்சு அந்த மார்னிங் வந்து இந்த வேலையில் வந்து செய்யும்போது அரைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து மார்னிங் வந்து மாவு அரைக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் மார்னிங் அரைப்பேன். ஸோ இப்போ ஈகன் ரெடி ஆகிட்டு வந்துட்டால் அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் சாம்பாரும். சாம்பார் வந்து மொதல் நாள் நைட்டு வச்சுருந்தது. ஸோ அந்த சாம்பாரும் தோசையும் வச்சு அவன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டான். இப்போ வந்து நான் ரோலுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெட் கேப்சிகம், கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து ஆனியன், இது எல்லாத்தையுமே நீளமாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் பன்னீரை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து வெட்டி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மின்ட் சட்னி நம்ம செய்யணும். அந்த மின்ட் சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே மின்ட்டு, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், இதை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து தயிர் சேர்த்துக்கணும். நம்ம கெட்டியாக அரைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்கணும். ஸோ அதை நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதுதான் அந்த மின்ட் சட்னி. ஸோ இதுதான் இது வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த ரோல் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள்ஸை பன்னீரை வந்து சாட்டே பண்ணி நம்ம எடுத்துடலாம். நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டு பண்ணலாம், இல்லை வெறும் பன்னீரில் கூட பண்ணலாம். பட் இந்த காம்பினேஷனில் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈகனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தேவையான மசாலா வந்து போட போகிறோம். மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சீரகத்தூள், இதெல்லாம் போட்டு உப்பும் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஆயில் ஹீட் ஆனோடனே போட்டேன், இல்லைன்னா கருகிடும் நமக்கு. ஸோ போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக அதை வறுத்து கொடுத்துட்டு அப்புறமா வந்து வெஜிடபிள்ஸை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் பக்கத்துலேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு 5 to 7 minutes ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம நல்லா சாட்டே பண்ணி தண்ணி கொஞ்சம் விடும், அது வத்துற வரைக்கும் நல்லா இதை வந்து நம்ம இது பண்ணி வதக்கி எடுத்துக்கணும்.
இப்போ நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து சப்பாத்தி போட்டு நம்ம அதை ஃபில் பண்ணி ரோல் பண்ண வேண்டியது தான். ஈகனுக்கு வந்து ஃபீல்ட் ட்ரிப்னால இன்றைக்கி வந்து நான் அதை ரோல் பண்ணி ரோல் மாதிரி கொடுத்து விட்றேன். ஏன்னா வந்து சிப்லாக்கில் தான் அவன் ஃபுட்டை எடுத்துகிட்டு போவான். ஸோ அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அடுத்து வந்து மாவும் அரைச்சி நல்லா அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ எங்கள் வின்டர்னால் வந்து மாவு எப்போதுமே நான் அவனில் வந்து வச்சு தான் நான் பொங்க விடுவேன். ஸோ அவன் மாவு அரைச்சி அவன்லையும் வச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா 20 minutes ஊறினோடனே நமக்கு அது நல்லாவே சாஃப்டாக இருக்கும் மாவு. அதை வந்து நம்ம மாவு தொட்டு தான் எடுக்கணும், இல்லைன்னா கையில் பிசுபிசுன்னு ஓட்டும். ஸோ மாவு தொட்டுட்டு நல்ல ஒரு தேவையான சைஸ் வந்து நம்ம இது பால் மாதிரி எடுத்து உருட்டிட்டு நல்லா உருட்டும் போதே வந்து கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டி நல்ல ஒரு ஷேப் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோலிங் பின்னை வச்சு நான் வந்து ரோல் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீஸா ரோல் பண்ணுறேன். ஸோ நடுவில் வந்து நமக்கு நல்லாவே ரோல் ஆகும். தன்னால் நம்ம வந்து ரொம்ப வந்து எஃபர்ட் போடணும்னே இல்லை. எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ரோல் பண்ணுறதுக்கு. அதனால் இதுதான் வந்து நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சப்பாத்தி பார்த்திங்கனாலே தெரியும், இந்த ரோலிங் பின் உருட்டும் போது மாவே தன்னால் ரவுண்டாக சுற்றிட்டே வரும். நம்ம வந்து அதுக்குன்னு எஃபர்ட் எதுவுமே போடணும். ஸோ இந்த மாதிரி சுத்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி உப்பி ஈவனாக வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும் நமக்கு அந்த சப்பாத்தி ராட்டும் போது. ஸோ இதோடையுமே ஸ்டாப் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை எடுத்து நல்லா கையில் இப்படி இப்படி தட்டுவேன். அப்போ இன்னும் தின்னாக நமக்கு கொஞ்சம் வரும். ஸோ இப்போ வந்து நல்லா சப்பாத்தி வந்து எப்போதுமே நம்ம போடும்போது பேன் நல்லா ஹீட் ஆகிருக்கணும். ஸோ நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம சப்பாத்தி போட வேண்டியதான். சப்பாத்தி போட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம போட்ட உடனே வந்து கொஞ்சம் அந்த டாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம டர்ன் பண்ணி விடணும். ரொம்ப அந்த சைடு வேக விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு டவல் இல்லைன்னா தோசை கரண்டி எதையாவது வச்சு நம்ம வந்து அதை அமுக்கி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே நம்ம டர்ன் பண்ணி கொடுத்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த சைடு வந்து நல்லா வேகும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எட்ஜஸ் சென்டர்லலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சப்பாத்தி வந்து நல்லா வெந்து உப்பி வரும் நமக்கு. இதில் வந்து சப்பாத்தி எப்போதுமே சாஃப்டாக வேணும்னா நம்ம மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஆயிலோ எதுவுமே வந்து நான் விட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டு நம்ம வந்து திரும்ப ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பி சப்பாத்தி வந்து ஃபுல்கா மாதிரி, ஆக்சுவலாக வந்து ரோட்டி ஃபுல்கா எல்லாமே வந்து ஒன்று தான். பட் சப்பாத்தினா கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம செய்வோம். ஸோ இப்போ எனக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹாட் பாக்ஸில் போடும்போது லைட்டாக நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு குழந்தைங்களுக்குனா கொடுத்தோன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். நெய் தடவலைனாலுமே எனக்கு இது வந்து ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சா. இப்போ வந்து நான் சப்பாத்தி எடுத்துகிட்டு இந்த ரோல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து கொஞ்சம் சென்டராக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மின் சட்னி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது அந்த மின் சட்னி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்படியே கூட செஞ்சு வேறு சாஸும் வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். பட் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து மின் சட்னி வந்து அது மேலே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த மின் சட்னி வந்து ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ண வேண்டியதுதான். ஈகனுக்கு வந்து இன்றைக்கி சிப்லாக்கில் எடுத்துகிட்டு போனதுனால நான் வந்து அலுமினியம் ஃபாயிலில் ரோல் பண்ணி கொடுத்தேன். ஸோ நம்ம இப்படி வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் ஃபில் பண்ணிவிட்டு சப்பாத்தி அந்த சைடு ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக வச்சு இப்படி ரோல் பண்ணோன்னா நல்லா ரோல் நமக்கு வந்துடும். இப்போ ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோல் செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் இது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் இருக்கிறனால. ஈகனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது, இந்த மாதிரி ரோல். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு நான் இதை எங்கே வாங்கினேன்னா ஃப்ரோசன் ரோல் தான் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன் நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸில். ஸோ அந்த டேஸ்ட்டை வச்சு நானாக வந்து இதை ட்ரை பண்ணேன். ஈகன் வந்து அந்த டேஸ்ட்லேயே வந்துருச்சு எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அதை இதில் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா. பட் அன்னைக்கு என்கிட்ட சீஸ் இல்லை, அதனால நான் சீஸ் ஆட் பண்ணல. இப்போ நமக்கு ரோல் ரெடி ஆயிடுச்சு. அலுமினியம் ஃபாயில் வேணும்னா நம்ம வந்து அழகாக அதில் ரேப் பண்ணி
நம்ம வந்து ட்ராவலுக்கு கூட இந்த மாதிரி வந்து நம்ம ரோல் எடுத்துகிட்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபி. அதே மாதிரி ஆஃபீஸ்க்குமே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் இதை வந்து நல்ல ஒரு ரெசிபி. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி தான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு ரைஸை வந்து பாக்ஸில் கொண்டு போகிறது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்.